குரோம்பேட்டை ராஜேந்திர பிரசாத் பிரதான சாலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு அகற்றம். பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிப்பு. சென்னை அடுத்த குரோம்பேட்டை ராஜேந்திர பிரசாத் பிரதான சாலையானது சாலையோர கடைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதனால் அடிக்கடி விபத்துக்கள் நடைபெறுவதாகவும் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. சுதந்திர தினத்தன்று +2 மாணவி லக்ஷ்மி ஸ்ரீ பேருந்து மோதி உயிரிழந்தார். இதற்கு முக்கிய காரணம் சாலையோர கடைகள் ஆக்கிரமிப்பினால் சாலை குறுகியதாக இருப்பது முக்கிய காரணமாகும். இதனால் நெடுஞ்சாலைத்துறைக்கு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி கோரிக்கை வைத்தனர். இதன் அடிப்படையில் தாம்பரம் உட்கோட்ட உதவி பொறியாளர் சந்திரசேகர் தலைமையில் 3 JCP வாகனங்கள் மூலமாக சாலை ஓரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்பு அகற்றும் போது ஒரு சில ஆக்கிரமிப்பாளர்கள் சர்ச்சையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது இடையூறு செய்பவர்களை காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து 35 முதல் 40 அடி வரை உள்ள ராஜேந்திர பிரசாத் சாலையின் இருபக்கமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.